யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. யார் வந்து இறைவன் கிட்ட வந்து எனக்கு வந்து இப்போ பாத கமலத்தில் தூய பக்தியை கொடு, ஞானத்தமிழ் கொடு அப்படின்னு கேட்குறவங்க வந்து அந்த 10 பேரில் இருக்கலாம். 90% வாழ்க்கை தான், அது நியாயமான ஒன்று தான். 90 பேர் வாழ்க்கையில் அது கேட்குறது உண்மையாக அது உரிமை இருக்கிறது, அது சரியான ஒரு வழிமுறை, நியாயமான ஒன்று தான். வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் இறைவனை வணங்க முடியும். நாமே கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு உண்ண உணவு, உடுத்த உடை சரியான முறையில் இல்லை, எல்லாமே இருக்குது. இப்போ மலேசியா நாட்டை பொறுத்த வரையிலும் எனக்கு வந்து வேலை இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து மலேசியா நாட்டை பொறுத்தவரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதாவது வழி நிறைய இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது, ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம். அப்படி போதுமான வருமானம் இல்லைன்னா எப்படி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும்? சந்தோஷமாக இருப்பது கடினம். அந்த வகையில் வந்துட்டு இருக்கலாம். இன்னும் நல்லா இருக்கிறவங்க கூட, அதாவது வந்து வேதனை, துன்பம், கவலை, விரக்தி என்பது வந்து நினைக்கக்கூடாது. பொருளாதாரம் பற்றாக்குறை உள்ளவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு நினைக்கவே கூடாது. எல்லாருக்குமே எல்லா நிலையிலையுமே அவர் அவர்களுடைய நிலையிலிருந்து பிரச்சனை இருக்க தான் செய்கிறது. கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அவனுக்கு நம்மளோட அவன் நிலையில் இன்னும் பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் நினைக்கக்கூடாது, அவன் கோடீஸ்வரம்ப்பா, என்ன காரு பாரு, 10 கார், ஒரு காரு கப்பல் மாதிரி வருது, என்ன அவனுக்கு கவலை அப்படின்னு. அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் கூட தூங்க முடியாத அளவுக்கு டென்ஷனில் இருப்பார். அவ்வளோ பிரச்சனை அங்கே இருக்கும் அப்படின்னு. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, மனிதர்களை பிறந்தால் பிரச்சனை என்பது இருக்கத்தானே செய்கிறது. இன்பம், துன்பம், பிரச்சனை, போராட்டம் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. அது இல்லைன்னா அவரோட வாழ்க்கையே கிடையாது. நான் ஏன் இந்த இறை வழிபாட்டை நான் இங்கே சம்மந்தப்படுத்தினேன்னு சொன்னால், நம்ம இறைவன் இடத்துலையே நம்ம போய் கேட்குறோம். இப்போ இறைவனே வந்து அலவ் பண்ணுறாரு, நீங்கள் வாங்க, என்ன கேளுங்க, வணங்குங்க அப்படின்னு. அப்போ இறை கொடுத்த சக்தியை ஏன் நாம் பயன்படுத்தக்கூடாது என்பது தான் என்னோட கேள்வி. எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பினேன். தாராளமாக பயன்படுத்தலாம், என் மனசுக்கு தெரிஞ்சு நல்லா பயன்படுத்தலாம், ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஆனால் தவறான வகையில் பயன்படுத்தாதே. தவறான வழியில் பயன்படுத்தினால்தான் நமக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தும், பிரச்சனைகள் நாமே உள்ளாகி விடுவோம் என்று அர்த்தமாகிறது. அதனால தாராளமாக சக்தியை பயன்படுத்தலாம். யோக ஞான சித்தர் ஓம்